Song of Solomon, part 5, உன்னத பாட்டு ஐந்தாவது பாட்டு. இது கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், I sought him whom my soul loved. சுருக்கமாக சொன்னால், seeking the beloved. ஆத்ம நேசரை தேடுதல், seeking the beloved. உன்னத பாட்டு மூணாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசிக்கலாம். நாக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்ம நேசரை தேடினேன் என்று, தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே தெரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவர்களின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். I sought him whom my soul loved. என் ஆத்ம நேசரை தேடினேன், என் ஆத்மா நேசிக்கிறவரை நான் தேடினேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. I sought him whom my soul loved. என் ஆத்மா நேசிக்கிறவரை நான் தேடினேன். உணவு பாட்டு ரெண்டாம் அதிகாரம் 15 வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதை இன்னொரு பிரசங்கத்தில் செய்கிறேன். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற புலி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூ பிஞ்சுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சப்ஜெக்டோடு அது மிக்ஸ் ஆக, அதனால் அதை செப்பரேட்டாக நான் சொல்றேன். இப்பொழுது நம்ம இந்த நாலு வசனங்களை வாசிக்கும் பொழுது நாலு வசனத்திலையும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என் ஆத்ம நேசரை தேடினேன், I sought him whom my soul loved. ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்றே அப்படின்னு எழுதியிருக்குது. I will seek him whom my soul loved. மூணாம் வசனத்தில் Salihim whom my soul loved. என் ஆத்மா நேசிக்கிறவரை நீங்கள் கண்டீர்களா, என் ஆத்ம நேசரை நீங்கள் கண்டீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கு. நாலாம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஐ ஃபவுண்ட் ஹிம் ஹூ மை சோல் லவ்ட், என் ஆத்ம நேசரை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாலு வசனங்களிலையும் ஆத்ம நேசரை தேடுவதை குறித்து நான் வாசிக்கிறேன். அந்த சுலமத்தியாள், அவன் நேசிக்கிற ஆத்ம நேசர் அந்த சோலமன், அந்த சோலமன் ஒரு ஷெப்பர்டாக இருக்கிறார், இவள் ஒரு சகடாஷாக இருக்கிறார், ஆட்டு மேய் ஆடு மந்தை மேய்க்கிறவளாக இருக்கிறார். கொஞ்ச நாளா அவருடைய பிரசன்ஸ் அவள் வந்து பெறவில்லை, காட்சியிலே அவரை காணவில்லை. அநேக ராக்காலங்களிலே அவள் வந்து அந்த ஆத்ம நேசரை நினைக்கிறாள், அங்கே தேடுகிறாள், தேடியும் என்னை காணவில்லை. முதலாம் சுந்தர வாசிக்கிறேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ரெண்டாம் வசனத்தை பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, தேடியும் நான் அவரை காணவில்லை. அவள் ரொம்ப அரிய சிரத்தையோடு தேடுகிறாள், பல நாட்கள் அவள் தேடுகிறாள், தேடியும் தேடியும் காணவில்லை. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இவள் தேடி தேடி பார்த்து கண்டுபிடிக்கவில்லை. காவலாளரை கேட்கிறாள், எங்கள் ஆத்ம என்னுடைய ஆத்ம நேசரை நீங்கள் கண்டீர்களா? என் ஆத்மா நேசிக்கிறவரை நீங்கள் கண்டீர்களா என்று கேட்கிறார். கொஞ்சம் தூரம் போன உடனே ஆத்ம நேசரை அவர் கண்டு கொடுக்கிறார், என் ஆத்ம நேசரை கண்டேன். I found him whom my soul loved. என் ஆத்மா நேசிக்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது என்ன செய்யணும், நான் அவரை என் தாய் வீட்டிலும் என்னை பெற்றவின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ரொம்ப நாளைக்கு பின்பு அவரை பார்த்ததுனாலே அவளுக்கு அதிக அன்பு ஏற்பட்டு விட்டது. அதிக அன்பு ஏற்பட்டதாலே அவரை விடாமல் நான் பற்றி கொண்டேன். I held him and would not let him go. I held him, நான் அவரை பற்றி கொண்டேன், and would not let him go. அவரை விடவில்லை, அவரை விடாமல் பற்றி. நீங்கள் வந்து நீங்கள் நேசிக்கிற நபர்களை ரொம்ப நாள் காணலாம்,
அதற்கிந்து நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு அன்பு அதிகமாகும். உங்களுடைய பேர குழந்தைகளையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தின் நபர் நபர்களையோ விட்டு நீங்கள் பிரிந்து நீங்க ரொம்ப நாட்களாக பிரிந்திருப்பீர்கள். அந்த தூரதேசம் போயிருப்பீர்கள். அந்த தீர்ப்பு அங்க அவர்களை காணும் பொழுது அதிக சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரிதான் ரொம்ப நாள் அவரை காணல, ரொம்ப நாளைக்கு பின்பு அவள் எவ்வளவு தேடி தேடி பார்க்கிறாள் ஆனாலும் காணவில்லை. இப்பொழுது கண்ட உடனே அவளுக்கு அன்பு அதிகமாகிவிட்டது. விடாமல் பற்றி தினமும் அவரை வந்து பார்த்தாலும் அந்த அன்பு வந்து இவ்வளவு அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்ப ரொம்ப நாளைக்கு பின்பு அவரை தேடி தேடி அழுது போனால் பின்பு கண்டுபிடித்த உடனே என்ன ஏற்படுது என்றால் அவள் வந்து விடாமல் பற்றி கொண்டாள் என்று நீங்க வாசிக்கிறார். அதுதான் இன்னைக்கு நான் பிரசங்கம். இந்த நாலு தெளிவாக சொல்ல இந்த சோமம் சோமம் உன்னத பாட்டானது The mystery concerning Christ and the church. Christ and bride. இதை மனவாட்டிக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் உள்ளதான ஐக்கியத்தை உறவை அது குறிக்கிறது. The mystery concerning your relationship with the God. உங்களுடைய உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை இந்த உன்னத பாட்டு வெளிப்படுத்துகிறது. இது ஒரு ரகசியம், மிஸ்ட்ரி. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எல்லாரும் இந்த அனுபவத்தை பெறுறது இல்லை. இஸ் அ மிஸ்ட்ரி. சர்ச்சுக்கு வரலாம், அவரை தேடலாம், போகலாம். இது சிலர் வந்து ட்ரெடிஷ்னலாக அவரை தேடலாம். சிலர் வந்து ஆர்வத்திலிருந்து நம்ம எதாவது பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அதுக்காக தேடலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. உன்னத பாட்டு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து டி கிறிஸ்டியன்ஸ், இயேசுவை நேசிக்கிற டி கிறிஸ்டியன் அவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர், பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து அவர் இன்னார் என்று அறிந்து அவரை நேசிக்கிற மக்களுக்கு தான் உன்னத பாட்டு. அவங்க தான் ரேஷனில் பதிவு பெற முடியும். ட்ரெடிஷ்னலாகவோ அல்லது அங்கத்திலிருந்து எதாவது பெறணும் அப்படிங்கிறதுக்காக வரவங்க ரேஷனில் பங்கு பெற முடியாது. இந்த தீர்க்கதரிசி செய்தியும் அவங்களுக்கு கிடையாது. அவங்கெல்லாம் ஃபூலிஷ் லெஜெண்டாக இருக்கலாம். நம்ம அதுக்காக நம்ம ஆண்டவர் தேவை. இது ஒரு ரகசியம், மிஸ்ட்ரி. வெளிப்படுத்தப்படுகிறது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றி சொல்லுகிறேன். அவர் வந்து கணவன் மனைவியை சொல்லிக்கொண்டே வருகிறார். புருஷனையும் ஸ்திரீ குறித்து சொல்லிட்டே வந்துட்டு நான் அதை சொல்லலை. அவங்க ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறார். மனைவிகளுக்கு புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷருடைய மனைவிக்கு அன்பு கொடுங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே வந்து நான் அதை பேசலை. நான் வந்து கிறிஸ்துவை பற்றி அவருடைய சபையை குறித்து சொல்கிறேன். இப்போ முதல் நாலு வசனங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது சோலமன் வந்து கொஞ்ச நாட்களாக தன்னுடைய பிரசன்ஸ் அவளுக்கு நீக்கிக் கொண்டார். அதனால அவளுக்கு என்ன செய்தார்கள், மாஞ்சி வந்தது. கொஞ்ச நாளா சோலமனை சூழ்நிலையால் பார்க்கவில்லை. அதனால் எப்படியாயினும் அவரை காண வேண்டும், சோலமனை காண வேண்டும் என்று சொல்லி அவள் தேடி 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 ராக்காலங்கள் என்று சொல்லப்பட்டது. நீங்க வந்து ராக்காலங்களிலே many nights, not one night but many nights, அநேக ராத்திரியிலே அவளை தேடி பார்க்கிறாள். இதை பாடி பார்க்கும் பொழுது அவளை கண்டுபிடிக்க அவரை கண்டுபிடிக்க முடியுது. அதே போல தான் ஜீசஸ் கிரைஸ்ட் நேரத்தில் அவருடைய பிரசன்ஸ் நம்மளுக்கு விளங்கியிருக்கோம். அவருடைய பிரசன்ஸ் நம்மளுடைய இருக்காது. நம்ம ஏதோ ஒரு நெருமையாக இருந்த மாதிரி தெரியும், ஏதோ ஒன்று இழந்த மாதிரி தெரியும். காட்ஸ் பிரசன்ஸ் நம்ம கூட இருந்த மாதிரி தெரியாது. பைபிள் படித்தாலும் ஜெபம் பண்ணாலும் அதை ஒரு ஈடுபாடு வராது.
என்ன அப்படிங்கிறது நம்முடைய சோல் சரியில்லை, இதை கத்த நம்ம கூட எந்த மாதிரி தெரியும் அப்படி என்ற சில நம்முடைய ஆக்கிய ஜீவியத்தில் அப்படியாப்பட்ட சூழல்கள் ஏற்படும். நம்முடைய இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சோலில் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கத்தர் உண்மையாக நேசித்திருந்தாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது. இல்லை கத்தர் என்ன செய்கிறார்னா தன்னுடைய பிரசன்ஸை விலக்கி கொடுங்க. அங்கே விலக்கி கொடுக்கும் பொழுது எதற்காக என்றால், அப்படி விலக்கி கொடுக்கும் பொழுது அவள் என்ன செய்கிறார், நம்ம உண்மையுமே அவளுக்கு அன்பு இருக்கிறதா, அவள் நான் வந்து இருக்கின்றால் அவளோடு கூட இருக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாளா, அவளுடைய அன்பு எவ்வளவு டீப்பா இருக்கிறது என்பதை அறியும்படியாக சில நேரங்களில் அவருடைய பிரசன்ஸ் நம்மளை விட்டு விலக்கி கொடுக்குறேன் செய்யல. அவர் சொல்லுகிறார், எனக்கு வந்து நான் கத்துல ஜோம் பண்ணேன், எனக்கு இன்னும் ஆனும் ஆண்டு என்கிட்ட பேசுகிறேன், கத்தர் என்னோட தூரமா போற மாதிரி தெரியுது, அவர் என்னோடு கூட இருந்த மாதிரி தெரியல. இவ்விதமான ஒரு ஷாலோ லைஃப், ஒரு நெருமையான ஒரு ஜீவியம் சில நேரங்களிலே நமக்கு அவ்விதமான சூழலை ஏற்படும் பொழுது என்ன நினைக்கிறோம் என்றால், நம்ம சோர்ந்து போகிறோம், நம்முடைய மனசு வாடி போகுது. Seeking but doesn't find it. நான் அவரை நோக்கி ஜெபிக்கிறேன், ஜபத்துக்கு பதில் வந்த மாதிரி தெரியல, ஜெபிச்சா ஒரு அனாய்ச்சிங் வந்த மாதிரி தெரியல, பைபிள் படிச்சாலும் சும்மா படிச்ச மாதிரி இருக்குது, ஒரு அனாய்ச்சி இல்லை, கர்த்தர் என்னோடு கூட பேசுற மாதிரி தெரியல. இதை இவ்விதமான ஒரு அனுபவம் தான் அங்கே வந்து அந்த சூழலத்தை அவளுக்கு அங்கே ஏற்படுது. Cut off from his presence. அவளுடைய சமூகத்தை விட்டு அவள் வந்து புறம்பே அவள் காணப்படுகிறாள். பை நைட்ஸ் எப்பொழுது ராக்காலங்களிலே என்று எழுதப்பட்டிருக்கு. Many nights, அநேக ராத்திரி நாட்களிலே அவள் அமிதமாக அவள் காணப்படுகிறதை நாம் இங்கே நேரத்தில் வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது என்ன திரண்டால் ராக்காலத்திலே ஜீவிக்கிறோம். நம்ம ராக்காலத்திலே ஜீவிக்கிற பூமியானது இருள் மூடி இருக்கிறது, ஆனால் வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கிறது. ஆமே ராக்காலத்திலே ஜீவிக்கிற உலகம் வந்து இன்னைக்கு ராக்காலமாக இருக்கிறது, அதுதான் மூன் வந்து ராத்திரியில் தான் தோணும். அதே போல நம்ம வந்து ஏழு சதவி காலங்கள் வந்து அங்கே மூணு நம்ம பார்க்கும் பொழுது அது ராக்காலமாக இருக்கும். மூணு என் சாஸ் வந்து ராக்காலம் தான் தெரியும். இந்த ஏழு சதவி காலங்கள் வந்து ராக்காலமாக இருக்கிறது. நம்ம வந்து விடியலை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த விடியல் என்ன வந்தால் நெருதியம். ஆனால் இப்பொழுது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா நம்ம நைட் டைமில் இருக்கிறோம். நெறி நைட்ஸ் என்ன செய்கிறார்கள், அவள் தேடுகிறாள் ஆனால் தேடவில்லை. பத்து கனிகள் என்ன செய்கிறார்கள், ராத்திரியில் தான் மனவாளன் வருவார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய 25:1-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ராக்காலத்திலே அந்த தென் பிரான்ச்சி செல்ல செய்கிறார்கள். புத்தியுள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் மணவாளன் எப்பொழுது வருவார் வருவார் என்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மணவாளன் வந்தால் நமக்கு டே டைம் ஆயிரும், மணவாளன் இல்லைன்னா நமக்கு நைட். இப்பொழுது ராக்காலத்திலே என்று சொல்லப்படுகிறதா, இவருடைய மணவாளன் இவரோடு கூட இல்லை. அவர் ஆத்மா நேசிக்கிற ஒருவர் இப்பொழுது அவளோடு கூட இல்லை, அதனால அந்த ராக்காலமாய் இருக்கிறது. இந்த பத்து கரிகளே ராக்காலத்தில் தான் ஏதோ அவள் வந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மணவாளன் எப்பொழுது வருவார் வருவார் என்று தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தூங்கிவிட்டார்கள். அப்பொழுது என்ன சத்தம் கேட்டது, ஏதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டது. ஆமே 25. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொண்டு போக புறப்படுதல் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இது மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் ஏற்படுது. சொல்லுகிற ப்ராஃபெட் டெல்ஸ் தண்டர் மெசேஜ் கம் அண்ட் மேக் தி பிரைட் அவேக்கன். சம்திங் ஹஸ் டு டேக் பிளேஸ். தண்டர் மெசேஜ் வந்திருக்கு, இடி முழக்கங்கள் செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கிறது. அதுதான் மணவாட்டியை எழுப்பும். I will take those seven unknown thunders back there to wake up her again. That's it. Mudramudra in the Sela Prada Prada Suruga. It will take those seven unknown thunders on the Yerli Yidi Malakangalangu back there to wake up her again. On the Manavati Yedupu Mendu Suruga. He put the Manavati Tuhi Kundrakara, Sulanja Yedi Pagara, Manavati Namatai. ஆத்ம நேசர் இல்லை. ஆத்ம நேசர் இல்லாததுனால அவள் வந்து தேடுகிறார். நமக்கு ஆண்டவர் எப்பொழுது தேவை, ராக்காலத்தில் ரொம்ப தேவை. அல்லேலூயா. ராக்காலம் பயம் நிறைந்தங்க. அந்த பயம் நிறைந்த நேரத்தில் ராக்காலத்திலே நம்முடைய ஆத்ம நேசர் நமக்கு ரொம்ப தேவை.
இவள் இவள நாள் அதை ரியலைஸ் பண்ணல, இப்பொழுது ரியலைஸ் பண்ணுகிறாள். இது ஆத்மநேசர் என்ற வித்தவுட் காட், எ லைஃப் வித்தவுட் காட், எ லைஃப் வித்தவுட் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசனை இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை. செய்து இருக்கலாம், அதற்கு சோதனம். ஆனால் தேவன் இல்லாத வாழ்க்கையும் செய்ய முடியும், தேவனுடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கையும் செய்ய முடியும். அதனால இவள் என்ன செய்யறாங்க, தேவன் இல்லாத வாழ்க்கை. செவன் தண்டர்ஸ் என்ன செய்யறது, நம்மை மேக் பண்ணுது. செவன் தண்டர் என்னது, அடிக்கடி நான் சொல்றேன், லவோதேசியன் சர்ச்சையில 327 பக்கம் முதலாவது பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்கிறார், The mysteries of seven thunders in Revelation 10, which are the revelation contained in the seven seals. Which are the revelation contained in the seven seals. ஏழு முத்திரைகளுக்குள் அடைஞ்சிருக்கிற வெளிப்பாடு. ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு செவன் தண்டர் மெசேஜ் கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசி செய்திக்குள்ள மறைந்திருக்கிற வெளிப்பாடு இப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவை எழுப்புது. அல்லேலூயா. தூங்குற நம்மை எழுப்புது. நம்ம ஆத்மா தூங்கி கொண்டிருக்கிறது, தேவன் நம்மோடு கூட இல்லை. அதை பற்றி நம்ம கேர் பண்ணல, ஏதோ அவருடைய பிரசன்ஸ் நம்மோடு கூட இல்லை, கேர் பண்ணலாம். இங்கே வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும், ஆத்மநேசர் நம்ம கூட இல்லையே, அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தானே அந்த ஒரு எண்ணம் ஏற்படுது. சாம்சன் என்ன செஞ்சார், கலிலாவோடு கூட ஜீவித்தார், அவள் தலையை சரித்து விட்டால் கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார் என்று அவனுக்கு தெரியாமல் இருந்தான். அவன் வந்து ரெண்டு கண்களும் பெடுக்கப்பட்டு மாவரைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு பையன் அந்த தூண் பக்கத்துல ஓடும் பொழுது அப்பொழுது ரியலைஸ் பண்றாங்களே, நீர் இல்லை எனக்கு, நான் இந்த நிலைமை அடைஞ்சேன். இதை மாதிரி பரிதாபமா இருக்கிறேன். அவருடைய பிரசன்ஸ் நம்மளுடைய வித்தவுட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இல்லை என்றால் சாம்சனுடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. அந்த நேரத்தை ரியலைஸ் பண்றான், எதனால கர்த்தர் நம்மளை விட்டு போய்விட்டார், அவருடைய பிரசன்ஸ் ஏன் போய்விட்டது, அந்த ஹோலி கோஸ்ட் அனாய்ச்சி ஏன் போய்விட்டது, அது அவனுடைய தவறுனால அது வந்தது என்பதை ரியலைஸ் பண்ணி அவனுடைய ஜோம் பண்றான். இன்னும் ஒரு விஷயம் கேட்டாரு, என்னை பலப்படுத்து, ஒன்ஸ் மோர் லார்ட் ஸ்ட்ரெங்தன் மீ என்று அவன் ஜெபிக்கும் பொழுது இந்த பிரசன்ஸ் மறுபடியும் அவனுக்கு அவரை கண்டு கொண்டான். அவன் இளைஞர் தரப்பனோடு இருந்தான், அவன் தரப்பனோடு இருந்த அவனுக்கு ஒரு அடங்கி இருந்த மாதிரி தெரியும். ஒரு ஒரு ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்து அவனை வந்து அடி கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி சிலர் நினைக்கிறார். சர்ச்சைக்கு வருவது அவனை சர்ச்சை விட்டு போயிட்டு அப்ரீடம் ஆயிடுது. ஊர் சுத்திட்டு வரும்போது சில பிள்ளைகள் படிக்காங்க, அதே மாதிரி கதையாயிரு. இதை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர்றது நோக்கம் அல்ல, நம்ம இயேசுவை நேசித்து வருவோம். அடங்கி இருக்கணும் நினைச்சான், போயிட்டான். போகும்பொழுது அவருடைய நிலைமை என்ன, பந்திகளுக்கு போடுகிற தவறு கூட கிடைக்கல, அவிதமான ஒரு நிலையில இருந்தான். அவன் தகப்பனுடைய மகன் என்று கூறி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நல்லா ரியலைஸ் பண்றான், இதற்கு அப்பாவுடைய பிரசன்ஸ்ல நம்ம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடறாங்க. நான் இப்பொழுது இதனுடைய தகப்பனுடைய வீட்டுல இல்லாதபடி அந்நிய தேசத்திலே பன்றி மேய்க்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி என் நிலைமை எப்படி போனது. ஆனா தேவன் இல்லாத வாழ்க்கை கடைசியில் அப்படிதான், ஆத்மா எத்தனை செத்து இருக்கும், சரீரத்தில் உயிர் இருக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஜீவபூசம் பேர் இருக்கப்பட்டிருக்கும், அதான் நமக்கு தண்டனை வரலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. காலையில் அதை சொல்லியிருக்கு, அது ஆத்மாவுடைய நிலைமை பரிதா. உலகப்பரமாக அவர்கள் ஐஸ்வர்யமானால் ஒருவேளை இருக்கலாம், தீன் வாங்கி போனவர்கள், ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதில் தரித்தரலாக இருக்க ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி அவங்களுக்குள்ளையும் அதை அவர்கள் அறியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு அதனுடைய விவரம் தெரியாமல் இருக்கலாம். Something set in her heart. அவளுடைய இதயத்திலே ஏதோ வந்து சொன்னது,
seek the deliverer. Hallelujah. Atma nesare thedu. Nee idha maari jeevikkara. Idha maari ulagapurama. Idha irunda ullu value spirit irukku. Nee ulagapurama jeevikkara. Nee aamthiyapurama jeevikkara. Atma nesare thedu. Seek the Lord. Hallelujah. அவர் எல்லார வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கை. அவங்க ரியல் ஜாய் கிடையாது, உண்மையான சந்தோஷம் கிடையாது. அந்த சந்தோஷம் மாயான சந்தோஷம். அந்த எட்டாள் ஜாய் அவங்களுக்குள்ள இல்லை, நித்தியமான சந்தோஷம் இல்லை, அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அவளுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுகிறது, நீ இருக்கிற ஜீவியம் சரியில்லை. ஆத்மநேசரை தேடி எவ்வளவு எவ்வளவு நாளாக பெண்ணு கேட்ட உனக்கு எவ்வளவோ அந்த உள்ளத்துல ஊற்றினார். நீ எவ்வளோ அவரை புகழ்ந்தார், அவரும் உன்னை வந்து புகழ்ந்தார். இவ்விதமாக முதல் ரெண்டு அதிகாரத்துல இது விதமான காரியங்களை நாங்கள் நாலு பயிற்சியில பார்த்தோம். இப்பொழுது அஞ்சாவது காரியத்தை பார்க்கும் பொழுது நேசரை அவள் இழந்திருக்கிறாள். இதை ரொம்ப காலமாக அவள் இழந்திருக்கிறாள். அதனால அநேக ராத்திரியிலே தேடினாள். இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் சந்திங் சேர்த்திங் நேரம் இதை தேவ சமுதாயம் வரும்பொழுது ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறது. நீ ஸ்பிரிச்சுவலா மாறு, ஆவிக்குரிய பெண்ணா மாறு, ஆவிக்குரிய சோதனா மாறுன்னு சொல்லு. எதுவே சொல்லுது சீக்கிரத்தில் உன் ஆத்ம நேசரை தேடு. வித்வுட் காட் தேவன் இல்லாதபடி அவள் இப்பொழுது எழுப்புகிறாள். இந்த உலகம் வந்து எப்படி இருக்கிறது, டிசீசஸ் எவ்ரி ஹேண்ட், எல்லா இடத்துலையும் வியாதி. இந்த மழை பெஞ்சி வெள்ளம் ஒழிஞ்சதுனால அதிக வியாதி, அங்கங்க தண்ணி கெட்டு போய் இருக்கிறது. அதிக வியாதிகள் நடந்த உலகத்தில் இருக்கிறோம். சீரியஸ் ரேம்பார்ட்ஸ், பாவம் அதிகரிச்சு இருக்கிறது. நோமா காலத்தை போல உலகம் இருக்கிறது. தேவன் இல்லாத வாழ்க்கை வந்து பரிதாபமான வாழ்க்கை. அதனால அவளுக்கு அதிக இருந்து அங்கே வேதனை வருகிறது. எப்படியாவது நேசரை நான் காணுவேன். அவளுடைய ஆத்மா ரொம்ப வேதனைப்படுகிறது. இப்பொழுது அவள் வந்து எப்படி இருக்கிறாள், மக்களோ தனியாக இருக்கிறாள், தனியாக நடந்து கொண்டிருக்கிறாள். உள்ளத்திலே ஆத்மாவிலே அந்த நேசரை இழந்துட்டோம், அவளை நாம் எப்படியாவது மறுபடியும் பெற வேண்டும் என்று அவளுக்கு ஏக்கம் இருக்கிறது. எங்கே தேடுறார், என் படுக்கையிலே ஆத்ம நேசரை தேடினேன். ஒன்னாவது மறுபடியும் வாசிக்கலாம், ராக்காலங்களில் என் படுக்கையிலே ஆத்ம நேசரை தேடினேன். By night on my bed, I sought whom my soul loved. இப்பொழுது படுக்கையில் இருக்கிறாள், படுக்கையில் உருளுகிறாள். அப்படிமா உருளுகிறாள். நம்ம ராத்திரியில வீட்டில் இருட்டா இருந்துச்சுன்னா நம்ம எழுந்தனா கதவு சாவி எங்க வச்சிருக்கோம் தெரியாது, கதவு எங்க இருக்குன்னு தெரியாது. நடு ராத்திரியில எழும்பும் பொழுது கதவு எந்த பக்கத்துல இருக்கு, வேற பக்கத்துல போய் நம்ம நின்றுட்டு இருப்போம். இப்பொழுது அவளுக்கு கதவு எங்க இருக்குன்னு தெரியல. ராத்திரத்திலே ஆத்ம நேசரை தேடுகிறாள். அதிகமான ஒரு இதை நடு ராத்திரியாக இருக்கு. மிட் நைட்ல ஆனவர் அவள் அவளை தேடுகிறாள். அந்த நேரத்தில் மட்டும் அந்த ராத்திரத்திலே இதோ அவள் வந்து இயேசு கிறிஸ்து அவள் ஆத்ம நேசர் அவ்வளவு கூட இருப்பார் என்றார். சுலமதி அவளோட ராத்திரத்திலே சாலமன் இருக்கிறார். கதப்பட வேண்டிய அரசுமே கதவிய அதே போல இயேசு கிறிஸ்து இந்த ராக்காலத்திலே நம்மளோட கூட இருப்பார் என்றால் நீ எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கதவு எங்கே இருக்குது என்ற தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஜீசஸ் என்ன சென்றால் நம்மளோட கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கொடுவார். ஹல்லேலூயா. நெருங்கிய ஐக்கியம் கொடுவார். நாம இப்ப ராக்காலத்தில் இருக்கிறோம், இயேசு நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரியை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போலாம், எவ்வளவு மோசமா போனாலும் உலகத்துல எத்தனை காரியங்கள் எப்படி நடந்தாலும் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. அவரோடு கூட அவளோடு கூட இருப்பார். பயப்பட வேண்டிய அவசியம் நிம்மதியா தூங்கலாம். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அவரோடு கூட கொள்ளலாம், நெருங்கிய ஐக்கியம் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம ராஜாலத்திலே இருக்கிறோம். இது உலகம் வந்து பாவையில் சூழ்ந்திருக்கிறது. இந்த ராக்காலத்திலே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பயப்படவே வேண்டியது, அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். We must first arise from our state of spiritual wilderness. இது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நம்ம எழுப்ப வேண்டும், படுக்கையை விட்டு எழுப்ப வேண்டும். அந்த படுக்கை வந்து தேவனோடு ஐக்கியப்படுவதை குறிக்கிறது. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். நெகட்டிவா பார்த்தா
இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார் என்றால் என் படுக்கை என்று சொல்லப்படுது, மை பெட் என்று சொல்லப்படுது, அவரோடு கூட நம்ம ஐக்கியப்படுவதை அது குறிக்கிறது படுக்கை என்பது. அதே சமயத்தில் அந்த படுக்கை என்று சொல்லும் பொழுது என்ன குறிக்கிறது என்றால் அஃப்ளிக்ஷன், பெட் ஆஃப் அஃப்ளிக்ஷன், உபத்திரவத்தை குறிக்கிறது. ஆண்டவர் அந்த தியத்தீரா சபையை பார்த்து சொல்லுகிறார், ஏனென்றால் அவன் மனந்திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், அவளுடன் தேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. 21:22 பொழுது நான் அவளை கட்டில் கிடையாக்கி, அவளை கட்டில் கிடையாக்கி இருந்தால் வெட்டில் யார் படுக்கிறப்பா, சுகம் இல்லாம எழுப்ப முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அந்த கட்டில் அதையும் குடி. ரெண்டு, இயேசு உங்களோடு கூட இருந்தால் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், இயேசு உங்களோடு இல்லை என்றால் கட்டில் வந்திருந்தால் பெட் ஆஃப் அஃப்ளிக்ஷன், வியாதிகள், வியாதிய செல் படுத்த படுக்கிட்டு எழுப்ப முடியாத வியாதிய செலாயிரு. நான் அவளை கட்டில் கிடையாக்கிறேன், அவளோடு பிரச்சாரம் செய்தவர்களையும் மிகுந்த மனநிர்வாத பட்சத்தில் மிகுந்த உபத்திரத்தை தள்ளி அவளுடைய பிள்ளைகளை நான் கொல்லவே கொள்ளுவேன், அப்பொழுது நானே உள்ள தெரியல இருந்தங்களை ஆராயிரம் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அந்த இயேசு பேரே அவர்கள் கட்டில் கிடையாக ஒரு நாளிலே மாற்றினார். கண்டனைக்கு தப்பிக்க முடியாது, இயேசுவேரும் தப்பிக்க முடியாது, அத்தாரியாலும் தப்பிக்க முடியாது. அவங்க செய்த துரோகங்களுக்கு தண்டனை உண்டு. இயேசு கிறிஸ்துவ வந்து ரட்சிக்கப்பட்டால் மட்டும் தப்பிக்க முடியும். அந்த கட்டில் கடையாக மாற்றுவது அது எதை குறிக்கிறது என்றால் அந்த வியாதி படுக்கையை குறிக்கிறது. இப்பொழுது அவள் வந்து வேதனையான படுக்கையில் இருக்கிறார், ஏனென்றால் ஆத்மீயர் அவளோடு கூட இல்லை. God every time wake up from our slumber, நம்முடைய தூக்கத்திலிருந்து, நம்முடைய உறக்கத்திலிருந்து கர்த்தர் வந்து அநேக முறை எழுப்புகிறார். நீ தூங்கிக் கொண்டிருக்கிறார், உன் ஆத்மா தூங்கிட்டு இருக்கு, உனக்கு ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லை, எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஃபெய்த் இல்லை, நீ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு குரோத் இல்லை, நீ தூங்கி கொண்டு ஆத்மா தூக்கத்தில் இருக்கிறது. அந்த ஒரு எழுப்புகிறார், எழுப்புனாலும் மறுபடியும் படுக்கிறது. எழுப்புனாலும் என்ன சில என்ன செய்வாங்க, எழுப்புனாலும் திருப்பி திரும்பி பண்ணா ஒன்னும் ஒரு மணி நேரம் தூங்குறது, திரும்பி எழுப்புனா அதுதான் திருப்பி சொல்ல. தூக்கத்துல அதிக விருப்பம், எத்தனை முறை எழுப்பினாலும் அதை மறுபடியும் மறுபடியும் அந்த ஜனங்கள் தூக்கத்துல இருக்கு. என்ன ஒண்ணு நமக்கு தரித்திரம் தான் வரும்னு சொல்லப்போம். சோம்பேறி தான் அதிகமாக சோம்பேறியுடைய வயலையும் அவருடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், அதெல்லாம் உள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சேரி முடிந்தது, மதில் அது மதில் சுவர் இழித்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன், இன்னும் கொஞ்சம் மரம் கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமடங்கி கொண்டு நிறை செய்து எந்தாயோ உன் தரித்திர வழிபோக்கனை போலும் உன் வருமை ஆயுத வழிவதை போலும் வரும் என்று நீதிமன்ற 24 கடைசி சில வசதி பாசி. அதனால இன்னும் கொஞ்சம் வரங்கட்டும், எழுந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் வரங்கட்டும், இன்னும் கொஞ்சம் வரங்கட்டும்னா தரித்துவம். அதே போல ஆத்மா தூங்கிட்டு இருந்துச்சுன்னா அது உலக வாழ்க்கையில தூங்கி கொண்டிருக்கும், அந்த விழிப்பு இல்லைன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல் பாவச்சி, ஆவிக்குரிய தரித்திரம் ஏற்படும். மனுஷன் பார்க்கறது உலகப்பிரமான தரத்துக்கு தான் பார்ப்பான், அந்தாண்ட பணம் இல்லை, அவருடைய நிலவரம் மோசம், அதுதான் பார்ப்பான். அவருடைய ஆவிக்குரிய தரித்திரத்தை பார்க்கறது எல்லாம் தெரியாது, அது நமக்கு தான் தெரியும். இந்த மனுஷன் ஆவிக்குரிய பிரமா தரித்திரம் ஏன்னா இது ஆத்மா தூங்கிட்டு இருக்கு. அதனால கர்த்தர் எழுப்புகிற இவளுக்கு ஒரு எழுந்தால் சந்தி சேர்த்துக்க அவளுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. இதை கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நீ அந்த நேசர தேடு, நீ படுக்கை விட்டு எழுந்து, நீ தூங்கிட்டு இருந்தது போதும், நீ எழுந்தி அந்த நேசர தேடு, அந்த படுக்கை வந்து வியாதி படுக்கையா மாறிடும். இயேசு கிறிஸ்து படுக்கையில இருந்தால் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கொள்ளலாம், இதோ இன்விசிபிள் யூனியன் கொள்ளலாம், ஆனா நீ அவர் இல்லைன்னா இது வியாதி படுக்கையாகவும் மரண படுக்கையாகவும் மாறிடும். நீ எழுது. அவள் எழுப்படியாக சொல்லு கொடுத்து ஆத்ம நேசரை தேடுகிறாள். தேடுற இடமா ராங் பிளேஸ் தான், சரியான இடத்துல தேடுது. ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்லுகிறார், எங்க நீ அவரை விட்டியோ அங்க தேடுகிற. அதுக்கு ஒரு உதாரணமும் நல்லா சொல்லியிருக்கிறேன், நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். You find him where you left.
எந்த இடத்துல அவரை விட்டா அந்த இடத்துல போய் அவரை கண்டுபிடி. அவர் அந்த இடத்துல தான் நிக்கிறார், நீ விட்ட இடத்துல தான் நிக்கிறார். இயேசு என்ன செஞ்சாலும் அங்கதான் நிக்கிறார். இதை மாத்தோட முதலாவது சந்திக்கிறான், ரெண்டாவது மரியாதை போய் கூட்டுகிறார், போதை வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொல்றேன். அதே இடத்துல தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளவு கிராமத்துக்கு அதே இடத்துல வந்துதான் சரி, எந்த இடத்துல மாத்தா விட்டுட்டு போனாலும் அதே இடத்துக்கு தான் திரும்பி வந்தா, மரியாதை கூட்டி கொண்டு வந்தா, தென்னு அவங்க கல்லறைக்கு போனாங்கன்னு நம்ம பயிரில் வாசிக்கிறோம். அதனால நீ எந்த இடத்துல அவரை விட்டியோ அந்த இடத்துல தான் அவரை கண்டுபிடிச்சு. அப்ப எந்த இடத்துல விட்டேங்கிறது நமக்கு ஞாபகம், கடைசியாக நீ அவரை எங்க விட்டா அது ஞாபகம் வந்தாலும் அங்கதான் அவரை சந்திக்க முடியும். அதுல இருந்து தொடர்ந்து அவரோட கூட சிந்திக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, எதுக்காக நான் இந்த மெசேஜை விட்டு போனேன், எதுக்காக நான் சபையை விட்டு போனேன், நான் கேட்ட கடைசி பிரசங்க எது, நான் கடைசியா வந்தது எந்த வருஷத்துல எந்த மாசத்துல வந்தேன், அன்னைக்கு பாஸ்டர் எந்த தலைப்புல பிரசங்கம் பண்ணார், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம வேற விதமா வந்த குறுக்கு வழியாகவும் புறவாசல் வழியாகவும் வருவதற்கு அடையாளமாக இருக்கும். ஒன்றாம் ஆசை 1939 அமெரிக்கன்ஸ் ரொம்ப பக்தியா இருந்தாங்க. அல்லது மனத்தருவாய் இருக்கிற ஆத்மா வந்து காயப்பட்டு மனத்தருவதன் மூலம் பாதாளத்துக்கு போகக்கூடாது, அவனை ஒப்பு கொடுத்த வச்சு அவருக்காக ஜெபிப்பது அடக்கம் பண்ணுவது இந்த ஜாப்லாம் அங்கே உண்டு. ராணுவத்தில் பாஸ்டர் உண்டு. அவர் என்ன சொல்றது, பெண்ணுக்கு அவர் நண்பர், அங்கே இருந்த பாஸ்டர், ராணுவத்தில் இருந்த பாஸ்டர், அவருக்கு அந்த பெண்ணு சொல்லுகிறார். ஒரு நாள் ஒரு சம்பவத்தை சொல்றார், ஒரு முதலுக்கு வந்து அதிக புல்லட் வந்து மிஷின் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டான், நெஞ்சில் நிறைய சுட்டுப்பாங்க, ரத்தம் உள்ள கசிஞ்சு இருக்கிறது, இப்பொழுது மன தரிவாக இருக்கிறார். அவனால ஜீவிக்க முடியாது, உள்ள ரத்தம் வந்து கசிஞ்சு இருக்கிறது. அதனால அவன் வந்து சீக்கிரம் சாக போறான், கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, அது கூட அவன் ஆத்மா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா பல்லராஜி போயிருவான். பாருங்க நல்ல மெத்தட் அந்த பாட்டை சுந்தரம பக்தியா இருந்திருக்கிறேன். இப்பவும் அப்படி இல்லை. கேப்டன் ஆர்யூ கிறிஸ்டியன்? அந்த கேப்டன் அவர் கேப்டன் கேப்டன். நீங்க வந்து கிறிஸ்தவங்களா? நான் வந்து வழக்கமா வந்து கிறிஸ்டியன் நினைச்சேன். நான் கிறிஸ்தவ குடும்பம் தான், நான் வந்து நான் சபைக்கு தான் நான் போறது இல்லை, ஆண்டவரை நான் அவ்வளவு தூரம் தேவை இல்லை. அப்படி சொல்லும் பொழுது இப்போ வந்து உனக்கு நேரம் கம்மியா இருக்கு. சீக்கிரம் நீ சாக போற, உனக்கு தெரியுங்களா? நீ பாதாளத்துக்கு போக கூடாது, நீ பரலோகத்துக்கு போக வேண்டும். இப்போ நீ வந்து திங்க் பண்ணணும், யோசிக்கணும், எங்க நீ இயேசு விட்டான். யூ திங்க் பேக் ஆல் தி வே பேக் டு வேர் யூ லெஃப்ட் கிறிஸ்ட். கிறிஸ்துவை நீ எங்க விட்டானே நீ கண்டு, உனக்கு இப்போ அந்த ஞாபகம் வரணும். அப்பதான் நீ ரட்சிக்கப்பட முடியும், அப்பதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். கண்டுபிடிச்சேங்க. அவன் அப்படியே திங்க் பண்ணி
அவனுடைய ஸ்கூல் பாயா இருந்த அந்த அவ்வளோ தூரம் திங்க் பண்ணுறோம். திங்க் பண்ண அன்னையிலிருந்து நான் கத்தர் தேர்வேன், நான் தேவன் அச்சவனாக இருந்தேன், நான் அதுலேருந்து மனம் போல ஜீவிக்கிறது நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லப்படுறேன். நீ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணு, வேர் டிட் ஹி லீவ் கிரைஸ்ட். நான் லிட்டில் பாயா இருக்கப்படுற, நீ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு. இது அவன் கத்தருக்கு ஒப்பு கொடுத்தான். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது இது அந்த அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணார், அவன் ஆத்மா சந்தோஷத்தோடு இருக்கிறான். That's why you pick him up, where you let him. நீங்க எங்க அவரை விட்டீங்களோ அங்கதான் அவரை நீங்க பிக் அப் பண்ண முடியும். வந்து ராக்காரங்கள் அநேக ராத்திரி தேடுகிறாள், நேசருடைய பிரசன்னங்கள்ல அவருடைய முகத்தையும் பார்க்கல, அவருடைய சத்தத்தையும் கேட்கல. இவ்வளவு நாள் அவருடைய சத்தத்தை கேட்டால், இதை கேட்டால், அவருடைய முகத்தை பார்த்தால், இப்பொழுது அந்த ரெண்டுமே அவளுக்கு இல்லை. நோ ஃபெலோஷிப். இது அவரை காணாததாலே அவள் வந்து தேடுகிறாள். எங்க தேடுகிறாள்? இரண்டாவது வசனம், நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்று. ஐ வில் சீக், என் ஆத்மா நேசிக்கிறவன், என் ஆத்மாவை நேசிக்கிற அவரை, என் ஆத்மா நேசிக்கிற அவரை நான் வந்து தேடினேன். ராத்திரி மிடில் ஆஃப் த நைட் அவள் எழுதிட்டான். ஏன்னா அவள் கூட அந்த ப்ரெஷர் அதிகமாகி வர வர ப்ரெஷர் அதிகமாகிட்டு, நீ அவரை தேடு, அவரை தேடு. இந்த பசு சுவாமியான அவளுக்கு உணர்த்துகிற அதனால் சூழமைக்கு வந்து சோலமனை தேடுகிறார். சோலமன் என்ன அந்த கிங்கு சாந்துக்கு போகல, அங்கதான் இருக்கிறார். கொஞ்ச நாள் விலகி கொண்டார், பேசுறதும் இல்லை பார்க்கறதும் இல்லை. அது மிகவும் மோசமான ஒரு நேரம். ஆனாலும் ஆத்மநேசரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ராத்திரியிலே அவள் எழுந்துகிறார். நகரத்தின் வீதியிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்மநேசரை தேடுவேன் என்று மனசுல சொல்லிக் கொண்டு அவள் எழுந்துகிறாள். நகரத்தின் வீதியிலும் தெருக்களிலும் போய் தேடுகிறாள். என்ன இல்ல தேடியும் நான் அமெரிக்கா நகரத்தின் வீதி சிட்டி. அந்த சிட்டி என்னது? இது ஒரு சிட்டி. அதுலயே சர்ச், நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக வரல. இப்போ சர்ச்சுக்கு வரது என்ன ஏற்படுது? சர்ச்சுக்கு வந்து கற்புடைய பிள்ளைகளை காணும் பொழுது, இதோ கற்புடைய பிள்ளைகளை ஐக்கியப்படும் பொழுது கொஞ்சம் ஆத்மா கலப்படும். அதுலயே நமக்கு ஃபெலோஷிப்னு ஒன்று இல்லைன்னா நம்ம பைபிள் மெசேஜெல்லாம் நம்ம கூட தான் இருக்குது. எவ்வளோ நம்ம எதனாலுமே ஆண்டதை தேடணும், சர்ச்சுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம இன்னைக்கு சிட்டி ஆஃப் காட்ல வந்திருக்கிறோம். அதுலயே சர்ச்சு வந்து சிட்டி ஆஃப் காட் ஆகியிருக்கிறது. இங்க வரும்பொழுது எதை ஏற்படுது என்றால் நம்முடைய ஆத்மா பலப்படும். நம்ம தனியா உபாசித்து ஜெபிக்கலாம், அதை சேர்ந்து ஜெபிச்சா கொஞ்சம் ஈஸி. தனியா ஜெபிக்கிறது கடினமான காரியம், ஒருமனப்பட முடியாது. அதுதான் விழிப்பு ஜபம், உபாச ஜபம் வச்சிருக்கோம். நம்ம சபையோடு சேர்ந்து தான் கத்திர ஆராய்ச்சாதான் நமக்கு பலம் கிடைக்கும். நம்ம தனியா ஆதார தேடலாம் தேடலாம் சொல்லக்கூடாது. சபை கூடி வரல விட்டுவிடக்கூடாது. அதனால பாருங்க என்ன செய்தால், அவள் சிட்டி ஆஃப் காட், அந்த சபையில் இன்னைக்கு சிட்டி ஆஃப் காட் தேவனுடைய சபை. இங்க வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? ஆத்மநேசரை தேடும்படியாக வந்திருக்கிறோம். ஆத்மநேசருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய பிரசன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டும் என்று வந்திருக்கேன். தேடி வந்திருக்கிறோம் சிட்டி ஆஃப் காட் வரணும். அதனால ஸ்ட்ரீட்ஸ், என்ன ஸ்ட்ரீட்ல அவள் தேடுகிறாள், இதோ நகரத்தினுடைய தெருக்களிலும் அவள் தேடுகிறாள். டேஞ்சரஸ் நைச்சர், தி வுமன் இன் தி நைட் டைம், தேர் வாஸ் பெரிலியஸ். That was dangerous. And the Ratri Yavad Kedigar. She bent over the street, broad ways. Therukkalilum, Beedigalilum Avad Pona. Looking one that her soul loved. Avad Atman Esikiravari Avad Kedigar. Sulamithi Vandhi Solomon Kedigar. Solomon, the mystery of Jehovah revealed. Brian is the mystery of the church is a mystery. Sulamithi is a mystery of bride reading. Hallelujah. She was looking in a place. Evalentiyandal. And a patrati terikali viril stedum kudu. Adu vandhi edu jandal. Adu is adu. Nalla anga urvada adu irikala.
சிட்டியில் அவர் இருக்கிறார், தெருவில் அவர் இருக்கிறார். இயேசு வீதிகள் தோறும் தெருக்கள் தோறும் போய் பிரசங்கப்படினார். கிராமங்களை பட்டணங்களை அவர் சந்தித்தார். சுத்தி கிழந்து தேவனுடைய வார்த்தையை சோதித்தார். ரைட்டா? ஆனா இங்கே நாம பார்க்கிறோம் என்றால், she could not find the Lord. அவர் வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சபைக்கு வந்தார், இதை வந்து வார்த்தையை கேட்டார், ஆனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. She could not find the Lord. ஏனென்றால் இங்க வந்து because the people were busy, ரொம்ப பிஸியா இருக்க பட்டணத்தில் எப்படி இருப்பாங்க, ஜனங்கள் தான் எங்க வேலைக்கு போகணும், குடும்பம் போகணும், இங்க போகணும், ரொம்ப பிஸியா இருப்பாங்க பட்டணத்துல. அவனால என்ன செய்யறாள், அங்க காண முடியாது. பிஸியா இருக்க இடத்துல என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவர் வந்து தனியில தான் கண்டுபிடிக்க முடியும். பட்டணத்தின் மத்தியில் அவள் தேடுகிறாள், தேடியும் அவள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார். சபைக்குலாம் வார்த்தையை கேட்கலாம். பெர்சனலா அவரை சந்திச்சு அவரோடு கூட நம்ம இதயத்தெல்லாம் வெளிப்படுத்தி நம்ம அமைதியான நேரத்தில் கத்தருக்கு என்ன முற்றிலும் ஊற்றி நம்மளை இதயத்தை ஊற்றி அவரோடு ஐக்கியப்பட்டார். அது இங்கே வரணும், அதையும் செய்யும். அதை செய்யாம இருந்தா நீங்க இயேசுவை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படியும். அதோ நமக்கு என்ன இருந்தா, நம்ம இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கொள்ளணும்னா தனிமையில தான் நம்மளோட ஐக்கியப்பட வேண்டும். இதோ சபையில பிஸியா இருக்கிறோம், இதோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது, நிறைய பிரசங்க பண்ண வேண்டும், பாஸ் இருக்கு, உங்க கூட வந்து ரொம்ப நேரம் பேசக்கூட நேரம் இல்லாம இருக்கலாம். இதோ எல்லாரும் இங்க சபைக்கு வர்றவங்க என்ன செய்யலாம், இதோ அவங்களுக்கு நிறைய காரியம் இருக்கு, சர்ச்சு முடிஞ்சோடனே அவங்க என்ன செய்யலாம், அவங்க காரியத்தை பார்க்கறதுக்கு அவங்க போயிடலாம். உங்க கூட ரெண்டு வார்த்தை பேச முடியாம இருக்கலாம், பாஸ்டர் பேசல அவங்க பேசல போறாங்க, இப்படி கூட நம்ம வருத்தப்படலாம். இதோ அப்படி எல்லாருமே பிஸியா இருக்கும். ஹல்லேலூயா! கடைசி காலம் ரொம்ப பிஸியா இருக்கு. அதனால அங்க கண்டுபிடிக்க முடியும். அங்க வந்தது நல்லதுதான், ஆனா அங்க அவரை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு என்ன வேணும்னா, passion for the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு தீராத வாஞ்சி. What about the passion for the word of God? தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற தீராத வாஞ்சி. ஒரு நாள் சரியா தியானம் பண்ணலாம், நேரம் வேஸ்ட் பண்ணிட்டே வேஸ்ட் பண்ணிட்டு நான் என் மனசு அப்படி பதில் ஒரு நாள் நான் எவ்வளவு ஆண்டதை தேடினேன், எவ்வளவு தியானம் பண்ணேன், எவ்வளவு காத்திருந்தேன், நான் கால்குலேட் பண்ணேன். அப்போ நம்ம இன்னைக்கு சரியா சில நாளைக்கு அதோட அதிகமா செய்யும். இதுதான் உண்மையா இயேசுவை நேசிக்கிற ஒரு பேஷன், ஒரு தாவை மெசேஜ் கொடுங்க. சும்மா போயிட்டு ஜனங்களுக்கு ஏதாவது சொல்லக்கூடாது, அதை தியானம் பண்ணி சொல்லுவோம். எத்தனை பசங்க பண்ண வேண்டியிருக்கு, உடனே அதை யோசிப்பேன். நம்ம தியானம் பண்ணணும், அதுக்கு அநாயக்கி வேண்டாம், ஜபத்தில் காத்திருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும். அது ஒரு பேஷன், தீராத வாஞ்சி. PASSIOM. The passion to hear the message of the Lord. This is the language we are saying. We are talking about the message. We are talking about the message. We are talking about the message. What is the message? This is the message of God. This is the message. Passion to come to the church. This is the message of God. Hallelujah. This is the message of God. This is the message of our life. This is the message of God. God make the word alive in my life. அந்தவரே என்ற வார்த்தையை என் வாழ்க்கையில் அது ஜீவிக்கட்டும். ஆமென். அப்படி என்று நமக்கு ஒரு தாகம் வருகிறது. நான் வந்து என்ன காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, அதை விடணும். எதை செய்யணும்னு சொல்றாரு, அதை செய்யணும். பசங்களை சொல்றாரு, பாச பசுதாவியாரம் சொல்றாரு, இதை விட்டுருன்னா அதை நம்ம விட வேணும். விடலன்னா அண்ணவோட ஐக்கியம் கிடைக்காது, சர்ச்சைக்கு வரலாம், கண்டுபிடிக்க முடியாது. என் ஆத்ம நேசரை நான் தேடினேன் என்று சொல்லப்படும். என் ஆத்மா என்ன, ஆத்ம நேசர் சொல்லப்படும். சரீரப்பரமான நேசர் அல்ல, மாம்சத்தை நேசிக்கிறவர் அல்ல, நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறவர். மாம்சத்தை நேசிக்கிறவரும் உலகத்தில் இருக்கிறார்கள், அது மாறி போகுவாங்க. இந்த பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறேன்,
ஒருத்தன் வந்து இது அவளை வந்து நான் பெற்று கொள்ள வேண்டும் நினைச்சா கொஞ்ச நாள் அவன் ஊட்டி பாதிப்பு. இந்த இந்த பையன் நல்ல பையன் ஒரு பெண் அவனை விரும்புதான் அவனும் மாறிட்டு அது சரீரத்தை நேசிக்க ஆத்மாவை நேசிக்க அளவில் அந்த ஹார்ட்டை நேசிக்க அது ரியல் தான் ரொம்ப சந்தோஷமாயிருக்க எப்பொழுதுமே அது வந்து டயர்டா இருக்கு படுத்துக்க இன்னைக்கு ஜெபிக்காண்டா நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாம்சம் வந்து உலக பிரபாதம் போட்டு அங்க பஞ்சம் இருக்குது அந்த பஞ்சனுக்கு போகணும். அங்க போய் எல்லாரையும் பார்த்தா நல்லா ஜாலியா இருக்கலாம். இங்க வந்தா இந்த மாம்சம் அப்படிதான் சொல்லும். அந்த சோல் என்ன செய்யணும்? மெசேஜ் மிஸ் பண்ணக்கூடாது. ஹலோ லீயர், நம்ம நிறைய மெசேஜ் கேட்கணும். ஹலோ லீயர், அந்த சந்தோஷத்தை தரும். இந்த சோல் வந்து ரெண்டு பார்ட்ஸ் நம்ம இருக்கு, மாம்சமும் இந்த சோலும். மாம்சம் ஆண்டவரை சில நேரங்களில் நேசிக்க, ஆனால் ஆத்மா எப்பொழுதுமே ஆண்டவரை நேசிக்க எங்களே விசுவாசிக்கிறோம். அல்லாம சோல் அதான் அவர் சோல் அந்த ஆத்ம நேசர். இது வந்து மாம்சத்தமான அன்பு அல்ல. இது ஒரு சுலபத்தி அழகா இருக்கிறான் அல்ல, அல்லது சாலமன் ரொம்ப அழகா இருக்கிறான் என்று அல்ல. இது அவங்க ஹாத்து ஹாத்து ஒன்னா அவங்க ஹாத்து நேசிக்கிறாங்க. அதோடு எனக்கு அவர் வேணும், அவர் இல்லாம நான் வாழ முடியாது அப்படி என்று சொல்லுது. என் ஆத்மாவை நேசிக்கிற கர்த்தரை நான் தேடினேன். எல்லா இடத்தையும் பார்க்கலாம், அங்க பாக்கலாம், இங்க பாக்கலாம், அங்க அவர் பார்த்துக்கலாமா, இங்க பார்த்துக்கலாமா, அவர் சத்தத்தை கேட்டுலாமா, அங்கே இங்க தேடி பாக்கலாம். எந்த இடத்துல பார்த்தாலும் அவரை நான் கண்டுபிடிச்சேன். எல்லா இடத்திலையும் பார்க்கலாம், எங்கேயும் கண்டுபிடி ராத்திரியில தனியாக அலைந்து திரிகிறார். Dangerous night. யாருமே இல்லை, தனியாக அலைந்து திரிகிறாள். ஆனாலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. But I found him not. அது மேல மூணாவது வசனம். நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்மரேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். இதோ அதிலிருந்து அவளுக்கு வீதி தெருக்கள் அலைந்து கொண்டிருப்பது ராத்திரியிலே அங்கே காவலாளர்கள் இருக்கிறார். The watchmen that go about the city found me. And the watchmen are like, trying to find it out. In the front of the night, they tell the Vahvi, they are sitting here. And they are on the path. And they talk about it. Even on the day, they are in the answer, they are trying to find it out. That was the thing that they were saying. என் ஆத்ம நேசரை நீங்கள் கண்டீர்களா என்று கேட்டேன். இப்பொழுது இந்த வாட்ச்மேனை குறித்து கொஞ்சம் சொல்ல வேண்டும். வாட்ச்மேன் வந்து என்னன்னா, அந்த வாட்ச்மேன் வந்து ஜாமக்காரன் சொல்லப்படுது. இந்த ஜாமக்காரன் வந்து அவருடைய டியூட்டி என்ன வந்தால், அவருடைய ஜாப் என்ன வந்தால், நகரத்தில் ஒழுங்கை கடைப்பிடிக்கணும். நகரத்தை வந்து இதை எந்த அசம்பாவிதம் நடக்காதபடி நகரத்தினுடைய ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்தது. ரெண்டாவது இந்த ஜாமக்காரன் கோபத்துல ஏறிட்டு அவன் வந்து எது சொன்னா ஸ்டார் கேசர் நட்சத்திரங்களை பார்ப்பான். அன்னைக்கு நம்ம மாதிரி விசுவாசி எல்லாம் கிடையாது.
Ama jamakar parti ipodu inda rajata vandirukkaru. Jamakar ne neram enna aachu kenda. Ipodu raatri vandu 2 mani 3 mani ne avan rajathatha paathu solu. Adhe night time theriyadhu. Namma odane vaachu paathom. Amma ikka vaachina illa. Anaal jamakar inda poyitu தூக்க வரல நாம எழுதி போயிட்டு இப்ப எவ்வளவு நேரம் ஆயிட்டு தெரியலையே ஜாமக்காரனே நேரம் என்ன ஆச்சு கரெக்ட் சொல்லிடுவோம் இன்னைக்கு இப்ப நட்சத்திரம் வந்திருக்கு நேரம் ஆயிடுச்சு இப்ப 5 மணி ஆயிடுச்சு அந்த ஜாமக்காரனுடைய ஜாப் வந்து அவங்க சிட்டியில ஆர்டர் ஒழுங்குபடுவது ஒழுங்குக்குள்ள சிட்டியை வைப்பது அது மாத்திரம் அல்ல நேரத்தை அவர் கணக்கிடுறது அது மாத்திரம் அல்ல அவர் வந்து அதை பார்க்கும் பொழுது இப்பொழுது சீரிய ராணுவம் வருகிறது இதோ எகிப்தின் ராணுவம் வருகிறது வெள்ளிசர்கள் வருகிறார்கள் அங்க வர்றாங்க ரொம்ப தூர பார்வை அவங்க இருக்கும் அவங்களுக்கு அவங்க துல்லியமான பார்வை இருக்கும் உடனே ராஜாவுக்கு சொல்லுவான் இதோ படம் வருது அவனுடைய யூனிஃபார்மை பார்த்தா அவங்க வந்து சீரியர்களாக இருக்கிறார்கள் சீரியா தேசம் நமக்கு தூரமா வருகிறது நீர் படை ஆயத்தப்படுத்தும் அது அவனுடைய அவனுடைய ஜாப் அதே போல ஆண்டவர் வாசனை கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா யாரு அவர் ஜாமக்காரனாக இருக்கிறார் என்ன ராத்திரி என்ன நேரம் ஆகிறது The watchman, the Holy Spirit sent to us, a watchman that watches over us. நம்மை வாட்ச் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இதோ இருந்தால் அங்கே வாட்ச்மேன் நியமித்திருக்கிறார் ஆமென் வாட்ச்மேன் இப்பொழுது நேரம் என்ன ஆச்சு என்று சொல்லும் பொழுது அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லுகிறார் ஏசாயா 21:12 தூமாவின் பாரம் சேயிருந்தரை நோக்கி ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது ராக்காலமும் வருகிறது அதுக்கு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் அதற்கு ஜாமக்காரன் விடிய காலம் வருகிறது ராக்காலமும் வருகிறது the morning cometh and also the night அவன் என்ன சொல்லுவான் நாள என்ன ஆச்சு கேட்டா morning cometh and the night also என்று சொல்லப்படுது விடிய காலமும் வருகிறது ராக்காலம் அது எப்படி விடிய காலம் வரணும் ஒன்னு விடிய காலம் வரணும் இல்ல ராத்திரி வரணும் ராக்காலம் வரணும் அவன் இந்த வாட்ச்மேன் என்ன சொல்லுகிறான் என்றால் இந்த என்டைம் ப்ராஃபிட் என்ன சொல்லுகிறார் விடிய காலமும் வருகிறது வருது அந்த ஜாமக்காரன் சொல்றது ரைட்டு தான் என்ன ராக்காலன்னா யோவான சுவிசேஷம் 9:4 அதற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது இதோ ஒருவரும் கிரியை கூட செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது ராக்காலம் வருகிறது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இது உபத்திர பாரம் ட்ரிபிலேஷன் பீரியட் வந்து அதுக்கு ஆயத்தமாகியா அல்லது பகலுக்கு ஆயத்தமாகியா விடிய காலத்துக்கு ஆயத்தமாகியா ரெண்டு குரூப்பான மக்கள் இருக்கிறாங்க ஒரு பேர் ஆகாலத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க நல்ல பாவம் செஞ்சு நல்ல ஜாதி உல்லாசமான வாழ்க்கை வந்து ராகாலத்துக்கு ஆயத்தமா இருக்கிறார் சொல்லுகிறார் இவங்க ராகாலத்துக்கு போற ட்ரிபுலேஷன் மகா உபத்திர காலத்துக்கு போற கைதப்பட்டு மகா இன்னும் சிலர் விடிய காலத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோம் யார் விடிய காலத்துக்கு ஆயத்தம் நம்ம விடிய காலம் வருது ராகாலம் ஒருத்தருக்கு விடிய காலம் வருது இன்னொருத்தருக்கு ராகாலம் இப்போ அந்த நேரத்தில் நீங்க ஜீவி நீங்க ஒரு விடிய காலத்துக்கு போகணும் அல்லது ராக்காலம் ஒருவர் கிரியை செய்யக்கூடாது ராக்காலத்துக்கு போகும் அப்படி ஆண்டவர் இருக்க மாட்டார் ஆன்டி கிரைஸ் ஆர்டர் செய்வோம் மனவாட்டி எடுத்துக்கொண்டு காட்ஸ் பிரசன்ஸ் பேர் அப்பொழுது இருள் பூமியை சூழ்ந்து கொள்ளும் ஆன்டி கிரைஸ் வராத காலத்துல மகா உபத்திர காலம் வரும் இன்னைக்கு ஒரு கூட்டமா மக்கள் மெஜாரிட்டி பீப்புள் அதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாங்க ராக்காலத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்ம விடிய காலத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் விடிய காலம் இது 4:2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் நீங்க வெளியே போய் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்
என் நாமத்துக்கு பயந்திருக்கு உங்கள் மேல் நீதியின் சூரியன் விடியற்கால வந்து சூரியன் உதிக்க போகுது. அது மார்னிங் கமர், நமக்கு மார்னிங் கமர் வர ஹல்லேலூயா. நம்ம மார்னிங் கமரோட வருகையில் வைத்திருக்கிறோம் ஹல்லேலூயா. நம்ம மேலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த வெளியிலிருந்து வரும் பொழுது அது வந்து ஸ்பிரிட் சைன் ஹல்லேலூயா. கொடுத்த கன்றுகளைப் போல வளரும் துன்மார்க்கிற எதிர்ப்பீர்கள் உங்கள் உள்ள காரணங்களை சாம்பலாக அந்த வசத்தை அநேகம் யோவான் 9:4 இது ஆயத்தப்படுகிறார்கள். நம்ம வந்து மத்தியா 4:2 ஆயத்தப்படும். இதாக விடிய காலமும் வருகிறது, ராகாலமும் வருகிறது. வாட்ச்மேன் வாட்ஸ் த டைம், இப்பொழுது நேரம் என்ன என்று கேட்கும் பொழுது வாட்ச்மேன் என்று சொன்னால் செவன் ஸ்டார்ஸ் அப்பியர் ஆகிவிட்டது. ஆல் செவன் ஸ்டார்ஸ் அப்பியர் ஆகிவிட்டது. நான் 7 நட்சத்திரங்களையும் பார்த்துட்டேன். எல்லா நட்சத்திரமும் தோன்றிவிட்டது. 50 வருஷம் ஆகிவிட்டது. இனிமேல் பகல் ராகத்திய விடியற்காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ராச்சர் மில்லினியம் வரப்போகுது. இதை அறிந்திருந்தால் கைவிடப்பட்ட மக்களே, புத்தி இல்லாத கதிகளே, நீங்க ராகாலத்துக்குள்ள போக போறீங்க. ஒருவரும் கிரியேஷன் கூட ராகாலத்துல போக நீங்க அதுக்கு இருக்குங்க. இவங்க வந்து மனவாட்டி வந்து நம்ம விடியற்காலத்தை ரெண்டுமே ஒரே நேரத்தில் மனவாட்டி மேல போனவுடனே டக்கு நீங்க ஒருத்தர காலம் ரெண்டும் ஒரே நேரத்தில் வருது. இப்போ அப்படியாப்பட்ட காலத்தில் நம்ம ஜீவிக்கும் என்ன வாசிக்கிறோம் அது மீது 4 வசனம் வாசிக்கிறோம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே ராத்திரேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என கஷ்டவழி சொல்லி போட்டு நான் அவரை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்மனை ஆத்மனை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து வாட்ச்மேன் வந்து என்ன என்றால் நீங்க வந்து அதை விசுவாசிக்கிறீங்க. இயேசுவை கண்டுபிடிப்பதற்கு இந்த தீர்க்கதரிசி செய்ததா கண்டுபிடிக்கும். இந்த தீர்க்கதரிசி செய்திக்கு அப்பாவே இயேசுவை கண்டுபிடிக்கவே முடியாது. பெந்தெகோஸ்த் சர்ச்சில் இருக்கிறோம் வாங்க அதை கொண்டு திரிகிறார். பெந்தெகோஸ்த் சர்ச்சி மெத்தடிஸ்ட் சர்ச்சி டிபிஎம் ரொம்ப பசுத்தாங்க அங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வாட்ச்மேன் புக் இருக்குது, வாட்ச்மேனுடைய செய்தி இருக்குது. அந்த வாட்ச்மேன் சொல்லுகிறார் இந்த புக்கை படி, இன்விசிபிள் யூனியன் மனவாட்டியுடைய காணக்கூடாத இணைப்பை படி, ஃபியூச்சர் ஹோமை படி, ஜோக்கன் அடையாளங்கள் செய்தி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இதை படி நீ இயேசுவை கண்டுபிடி, உன் ஆத்ம இயேசுவை கண்டுபிடி. இந்த மெசேஜுக்கு அப்பாற்பட்டு இயேசுவை காண முடியாது. நீங்க வந்து மெசேஜ் அந்த ஹாரில் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வாட்ச்மேன் நமக்கு செய்தியை கொடுத்துருக்கிறார் நீ இதை பாரு. அதனால இப்பொழுது என்ன செய்கிறார்கள் அவள் அதை படிக்கிறார். படிக்கும் பொழுது ஆத்ம நேசரை கண்டுபிடிக்க அவளுக்கு அவளை இப்போ வாட்ச்மேன் விட்டு கொஞ்சம் தூரம் போறதுக்கு நீ படி, நீ தனிப்பட்டத்தனமாக படி, நீ அதை மெடிடேஷன் பண்ணு. நீ அதை மெடிடேஷன் பண்ணும் பொழுது உன்னுடைய ஆத்ம நேசரை நீ கண்டுபிடி. சுலபத்தியால் கேட்கிறார் ஏதோ ஆத்ம நேசரை கண்டீர்களா என்ன கேட்கிறா அவங்க என்ன சொன்னாங்க. சைலன்ஸ் ஆகிருக்கிறது. இதை அந்த ரீடி இண்டிஜியல் லைன் நம்ம பார்க்குறோம் என்ன சொன்னால் அவன் வந்து இதை கொஞ்சம் தான் கொஞ்சம் தூரம் போன அவளை விட்டு அவளை விட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே ஆத்ம நேசரை கண்டுபிடித்திருக்கார். I found him whom my soul loved. Hallelujah. Watchman help பண்ணுகிற இதை இந்தியுடைய செய்தி நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இயேசுவோடு கூட இன்விசிபிள் யூனியன். Hallelujah. எல்லாரும் விசுவாசிங்க. There is an invisible union taking place. I that invisible union ke seedhe padikiren ani andre thane endral ala nama meditation pannum bodhu kathai appadi enna sollal aathmeesari kandupidithu vittar. Hallelujah. Indha seedhikku appa ada watchman undu watchman illama kandupidikkum eliyesar illadhu sredekal eppadi isaakai adaiyum josepha eliyesar enna kondu varugira எலியேசர் ஒட்டங்களை கொண்டு வருகிறார். எலியேசர் வஸ்திரங்களை கொண்டு வருகிறார். எலியேசருக்கு எழுந்தவர் கிப்ஸ் கொண்டு வருகிறார். எலியேசர் வந்து ராஜாவை 54:53 அங்கே வந்து வெள்ளி உடைமைகளையும் பொன்னு உடைமைகளையும் அங்கே வஸ்திரங்களையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம்.
எலியேசர் ஒட்டகங்களை கொண்டிருக்கிறார். அந்த ஒட்டகத்துல ஏறி அவங்க போறார். அதே போல நம்முடைய எலியேசர் வாட்ச்மேன் ஜாமக்காரன் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்து என்றால் நமக்கு வந்து கல்யாண வஸ்திரத்தை யூனியன் வல்லமையானது அதே போல ஏகா இல்லாதபடி எஸ்தர் அங்கே போக முடியாது. இங்க பைபிள்ல என்ன வாசிக்கிறோம், வாசிக்கிறது நேரம் இல்லை. எலியேசர் என்ன கொண்டு போனா, கொண்டு போயிட்டு நடந்த காரியங்கள்லாம் ஈசா கிட்ட சொல்லுகிறார். எப்படி கர்த்தர் லீட் பண்ணார், ரெபேக்காவை எப்படி சந்திச்சேன், எப்படி நாங்க சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன் எல்லாம் சொன்ன உடனே இதோ எலியேசர் போயிட்டான். இதோ அவன் தன்னுடைய தாயின் அறையில வீட்டுல கொண்டு போய் அவளோடு கூட அவன் ஐக்கியமாக இருந்தான் போட்டு. அதே போல ஏகா எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினா, ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தினார். இரண்டாவது யாரும் பதினாசத்தை வாசிக்கும் பொழுது ராஜா என்ன செய்யறந்தால் அவருடைய கண்ணில் ராஜாவின் கண்ணு அவன் டயம் எடுத்தது. அங்கே இந்திய யூனியன் டயம் இங்க ஒருத்தர் நபரை ஆயத்தப்படுத்தி மனவண்டியை கொண்டு குடுக்கிறவரைக்கும் தான் அவர் வேலை. அது நிமிந்து இந்திய யூனியன் நடக்கும் பொழுது அங்க வாசிப்பது இருந்தாரா, அங்கே எலியேசர் இருந்தாரா, அந்த ஏகா இருந்தாரா, இல்ல. ஆனா அவளை விட்டு போன உடனே கொஞ்ச தூரம் போன உடனே என் ஆத்ம நேசரி எலியேசர் கொண்டு விட்டுட்டு போன உடனே அவளை ஈசாக்கை பற்றி இதை ஏகாய் ஆயத்தம் பண்ணி விட்டுட்டு போன உடனே இதாக பற்றி நிறைய இப்ப என்ன ஆச்சுன்னா இன்விசிபிள் யூனியன் நடக்குது. போகும் வரைக்கும் என்ன செய்திருக்கிறார் அந்த ஒரிஜினல் பெந்தேகோஸ்தல் காப்பியும் கொடுத்திருக்கிறார். நாட் ஓன்லி பெந்தேகோஸ்தல் காப்பி பட் ஆல்சோ த ஏடெனி கண்டிஷன். ஏதேனுடைய நிலைமைக்கு கொண்டு ஏதேனில் ஆதி மனம் நடந்தது, ஏதேனில் இருந்த ஃபெலோஷிப் கொண்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. அங்க நோ டிசீசஸ், அங்க எந்த வியாதி இல்லை, நோ ஈவில் டிசையர், எந்த பாவ எண்ணங்களும் அங்கே இல்லை. அந்த விதமான ஒரு ஸ்டேஜில் அதான் இன்விசிபிள் யூனியன் டேஜ். நான் அவளை விடாமல் தத்தி ரொம்ப நாளைக்கு பின்பு அவரை பார்த்துதாரே, ரொம்ப நாளைக்கு பின்பு சத்தத்தை கேட்டு அதிக அவளுக்கு அன்பு ஏற்பட்டு விட்டது. கண்டுபிடித்தது ரொம்ப சந்தோஷத்தை ஏற்பட்டாலே விடாமல் தத்தி கொண்டே என்று சொல்லுகிறார். கலிலேயா கடற்கரை மூலமாக நடந்த இயேசு இதோ அந்த சீசரை என் பின்னே வாருங்கள் என்று சொல்கிறார். இதை இயேசு குறிச்சு எவ்வளவு நல்லதுல பிரதானியா கிராமத்தில் போய் மாற்றாளி மரியாதையை சந்தித்த இயேசு எரியோவில போய் இந்த சகையிலே இறங்கி வாய்த்து சொன்ன இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து மாற்றுதலை ஜீவித்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு விடாமல் பிசிறேன்.
The same Jesus.